ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா என்ற கோவிட் தடுப்பூசிக்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிசிஆர் பரிசோதனையை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 346 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 7529 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 633 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 56422 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 48617 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 276 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை அவசர தேவைக்காக ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா என்ற கோவிட் தடுப்பூசியை இந்நாட்டில் உபயோகிப்பதற்கு தேசிய ஆயுதங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபை அனுமதி அளித்துள்ளது. ஆயுதங்கள் உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குமுறை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமனி இதனை தெரிவித்துள்ளார். அம்பலந்தோட்ட மேல்கொள்ளடிய பிரதேசம் இன்று முதல் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்திலிருந்து 34 கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை பதிவாகியுள்ளனர். மேலும் குறித்த பிரதேசத்திற்குள் உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. අපි ලෝකයේ දකින්න කාරණේ තමා මේ දෙවන රැල්ලට මුහුණ දීමේදී ඔය ඒ රට තුල කළ හැකි පරීක්ෂණවල ධාරිතාව ඉතාමත් සීග්‍රයෙන් විශාල වශයෙන් இரண்டாவது கோவிட் அலையானது இலங்கை உட்பட உலக நாடுகளில் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் எமது நாட்டில் கோவிட் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதாயின் நாளொன்றுக்கு சுமார் 20,000 வரையிலான பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டாலும் இதுவரை இந்த அடைவை அடைய முடியாதுள்ளது. இரண்டாவது கோவிட் அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்த நாடுகளில் பின்பற்றிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் மக்களின் நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் இருக்கக்கூடிய அபாய நிலையை மக்களுக்கு சரியாக அறிய செய்வதாகும். எனவே மக்களுக்கு கோவிட் அபாயம் தொடர்பில் சரியான தகவலை பெற்றுக் கொடுப்பதன் முக்கியத்துவம் பற்றி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல சந்தர்ப்பங்களில் எடுத்துரைத்துள்ளது. எனவே சுகாதாரத்துறை மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதன் ஊடாக மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள முடியும். நேற்றைய தினம் நாட்டில் 887 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 866 பேர் பேலியகுட கோவிட்கு தொடர்பு பட்டவர்கள், 14 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள், 7 பேர் சிறைச்சாலைகளில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 337 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கோட்டையில் 48 பேரும், மருதானியில் 29 பேரும், மட்டக்குளிய பிரதேசத்தில் 24 பேரும், கல்கசையில் 32 பேரும், பிளியந்தலையில் 22 பேரும், மொரட்டுவையில் 17 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பா மாவட்டத்தில் 136 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இட்டப்புவில் 19 பேரும், நீர்கொழும்பில் 11 பேரும், பள்ளியவள பிரதேசத்தில் 13 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 71 பேரும், கண்டியில் 49 பேரும், காலியில் 47 பேரும், கெகாலையில் 4 பேரும், ரத்னபுரியில் 25 பேரும், அம்பாறையில் 29 பேரும், மாத்தறையில் 19 பேரும், வவுனியாவில் 4 பேரும், நூரலியாவில் 1 பேரும், அம்மந்தோட்டையில் 1 பேரும், குருணாக்கலையில் 33 பேரும், அன்றாதபுரத்தில் 7 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் மன்னாரில் ஒருவரும், மோன்றாகலையில் மூவரும், புலனறுவையில் 21 பேரும், மாத்தலையில் 51 பேரும், திருகோணமலையில் 6 பேரும், புத்தளத்தில் மூவரும், பதுளையில் இருவரும், கிள்நொச்சியில் 6 பேரும், முல்லைத்தீவில் மூவரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூவரும், மட்டக்களப்பில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனவே கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 276 உயர்வடைந்துள்ளது. பேலியகுட பிரதேசத்தை பதிவிடமாக கொண்ட 71 வயதுடைய பெண்ணொருவர் கோவிட் தொற்று காரணமாக முள்ளேறி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த 20 தேதி கோவிட் நிமோனியா காரணமாக மரணமடைந்துள்ளார். அதுர்கிரிய பிரதேசத்தை வதிவிடமாக கொண்ட 46 வயதுடைய ஆணொருவர் கோவிட் தொற்று காரணமாக ஹோமாகம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 19 தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியாவால் நரம்பு தொகுதியில் ஏற்பட்ட தொற்று காரணமாக உறுப்புகள் செயலிழந்தவை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது.